உங்களுக்கு கீதா காமிச்சிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம நண்டு ரசம் தான் பார்க்க போறோம். அது வந்து வயல் நண்டு ரசம். வயல் நண்டு ரசம் இப்பதான் நம்ம ஊர்ல வந்து தண்ணி வந்துருச்சுல, அதனால எல்லா வயல்லயுமே வந்து தரிசு உழவு ஓட்டி அவங்கவுங்க வயல்ல இப்ப ஒரு காணி வச்சுக்கிறாங்கன்னா ஒரு காக்கணி அளவுக்கு வந்து விதை போடுவாங்க. உழுது களை அரிச்சு அதுக்கப்புறம் விதை போடுவாங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம எப்போதும் போவோம்ல அந்த அண்ணன் வீட்டுன்னு சொல்லுவேன்ல, அவங்க அண்ணன் வீட்டு வயல்ல வந்து வந்து களை அரிக்கிறாங்க. அதனால நாங்க அன்னைக்கு களை அரிக்கிறதுக்காக போனோம். நானும் பரமேசன் நத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அது மண்ணெல்லாம் கக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அதை வந்து தனியா சட்டியில வந்து ஊறுது. இன்னைக்கு வந்து களை அரிக்க போயிட்டு நண்டு குடிச்சிட்டு வந்தோம். நண்டு வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ஏன்னா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா இருந்துச்சு. சரி, அதை வந்து நம்ம அது காலெல்லாம் தனியா ஆஞ்சி குழம்பு வைக்கிறதுக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கு, அதனால வைக்க முடியாது. அதனால அடுத்த ட்ரிப்பு இன்னும் களை பறிக்க போகும்போது நண்டு கிடைக்கும், அதை வந்து நான் பண்ணிடுறேன். அதனால இப்போ வந்து வாங்க நண்டு ரசம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு, அதனால வாங்க நண்டு ரசம் எப்படி வந்து வைக்கலாங்கிறத பார்ப்போம். நண்டு ரசம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, பால் உறுப்பு தாய்மார்களுக்கெல்லாம் பால் ஊறும். அப்புறம் மெயினா வந்து நம்ம சளி பிடிச்சவங்களுக்கு நம்ம நண்டு ரசம் மட்டும் இருந்து வச்சு கொடுத்தோம்னா நண்டு குழம்பு சாப்பிட்டாலும் உடனே வந்து சளி வந்து உடனே சரியா போயிடும். அதனால வாங்க மெயினா வந்து நண்டு வந்து சளிக்கு வந்து ரொம்ப பெஸ்டான மருந்து. வாங்க நான் அதை வந்து நம்ம எப்படி வைப்போங்கிறத பார்ப்போம். அடுப்புல வச்சாச்சு, இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். நண்டு வந்து அரைச்சி வடிகட்டி வச்சிருக்காங்க. எண்ணெய் ஊத்தியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் வந்து பொரிஞ்சிருச்சு. நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ அதை நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நண்டு ரசம் வந்து அரைச்சி பாலா அந்த ரசத்தை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நண்டு அரைச்சதை நம்ம வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு மஞ்சள் தூள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேன். தக்காளியும் மல்லிக்கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கிறத எல்லாம் நம்ம ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. அப்புறமா இந்த புளியும் தேங்காயும் ஊற்றணும். இந்த புளி அதாவது கொதிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கிறேன். அதோட தேங்காயும் ஒரு 1/2 முடி தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதையும் வந்து நம்ம சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா வந்து குழம்பு கொதியுது. இப்போ இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம். இது வந்து நாட்டுக்கோழி ரசம் மாதிரி, நண்டு ரசம் அந்த மாதிரியே தண்ணியாக வச்சு சாப்பிடணும். அவ்வளோதான். இப்போ நல்லா வந்து கொதிட்டோம். நம்ம கொதிஞ்சோன்னா இறக்கிற வேண்டிதான். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். செஞ்சிருச்சு. நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம நண்டு வாங்கிட்டு வந்து வாழை நண்டை பிடிச்சிட்டு வந்து வாழைக்காய் போட்டு குழம்பு வச்சு காட்டலாம். பாருங்க குழம்பு. இதில் வந்து ஒன்று வந்து சாதனாவுக்கு, ஒன்று வந்து இன்னொருத்தவங்களுக்கு. இது வந்து பரமேசுக்குது. இந்த இது வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நண்டு பிடிக்கும் போது களை அரிக்கிறாங்களா, அப்போ எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கையில். இப்போ நம்ம தனியாக நண்டு பிடிச்சிக்க போகிறது அது வேற, நம்ம ஃபேமிலிக்காக போவோம். இப்போ இன்னொருத்தவங்க வந்து இப்போ சின்ன சின்ன நண்டுனால எல்லாமே வந்து களை அரிக்கும் போது ஒரு நண்டாக கொடுக்குறாங்களா போனேன். இதை ரசம் வச்சு எனக்கு கொடுடி அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்னன்னா இப்போ உடனே சூடாக இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாச்சு. இதான் குழம்பு எங்களுக்கு. இது ஒருத்தவங்களுக்கு, இது ஒருத்தவங்களுக்கு, அது ஒருத்தவங்களுக்குன்னு சட்டியில மீதி 3 பேருக்கு இது. அவ்வளவுதான். இப்போ அம்மா அடுத்து பூ கட்ட போகுது. ஆமா, பூ கட்டுறது. பாய்.
குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா பூக்கட்டை உட்காந்துட்டாங்க. தோசையா இல்லை சாதமானு பார்த்தோம். சரி தோசை வச்சுக்கலாம், காலையிலக்கு சாதம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக சாதம் வைக்கல. அதனால தோசை தான் ஊற்றிக்கணும். அம்மா வந்துட்டு இது வந்து நம்ம வீட்டில் பூத்த பூ, ஒரு நாள் வந்து சாதனாக்கு, ஒரு நாள் எனக்கு, முந்தா நேற்று எனக்கு, நேற்று வந்து சாதனாக்கு போய் கொடுத்தோம், இன்னைக்கு வந்துட்டு எனக்கு அம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க. டெய்லியும் வந்து சாயந்தரம் எனக்கு இதான் வேலை, எரி எப்படியும் கொஞ்சம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப மலர்ந்து போயிடும். சரி மலர்ந்த பூ அது வேஸ்டா பூ குத்து கீழே தான் போட்டுக்கணும். ஒரு நாளைக்கு பூவா பறிச்சுட்டு வந்து நம்ம வேப்ப மரம் இருக்கு இல்ல அங்க வந்து போட்டுருவோம். ஒரு நாளைக்கு வந்து சாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அதாவது காலில் அப்படியே வச்சுடுவோம். சரி அதான் நீங்க நிறைய இருக்கனால நீங்க முந்தா நாள் பிரியங்காவை பறிச்சு கொடுத்தேன். அதுல வந்து பக்கத்துல மேகா வீட்டுல வந்து கனகாமரம் போக்குது, அதனால ரொம்ப எனக்கு ஆசை பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கனகாமரமும் இந்த பூவும் வச்சு கட்டி கொடுக்கறதுக்கு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனகாமரமும் ஜாதி பூ முல்லை பூ இதுல எல்லாம் வந்து கலந்து நமக்கு இந்த பூ வச்சிருப்பாங்க. அது காக்கரட்டானோட அந்த கனகாமரம் பூ கலந்து இருக்கும். அவ பாக்குறப்ப அது நம்ம தலையில வச்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். எனக்கு வந்து கனகாமரம் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால அதை வாங்கி கட்டுவோம். ஆனா முந்தா நாள் பிரியங்காவுக்கும் அந்த மாதிரி கட்டி கொடுத்தேன். நேத்து வந்து சாதனாவுக்கு இந்த மாதிரி இந்த வெறுப்பு மட்டும் அங்க எடுத்துட்டு போய் பிரியங்காவுக்கு வந்து கட்டினோம். இன்னைக்கு அதான் சரி இந்த பூவை இன்னைக்கு வந்து பிரியங்காவுக்கு வந்து கட்டி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த வேலை எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கணும். இட்லிக்கு வந்து மாவு தீர்ந்துருச்சு. இது வந்து அரிசி வந்து இப்போ நைட்டு ஊற போட்டு வச்சுட்டோம்னா காலையில இந்த சொன்ன பிரியங்கா ஆட்டி வச்சிடும். நாளைக்கு நைட்டு குக்கி சொல்ற மாதிரி ஆட்டி வைக்க முடியும். அப்பா வந்து இயற்கை காற்றை வெளியில வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க ஐயா என்ன போய் பண்ற, வெளியில வந்து செம்மையா காத்து அடிக்குது. அதனால இந்த வீட்டில் இங்க வந்து எங்க அப்பாயி அங்க வந்து எங்க பெரியப்பா உட்காந்துருக்காரு. பாருங்க வெளியில வந்து பாய விரிச்சு போட்டு திருத்திட்ட 9 மணி 9:30 மணி வரை இங்க படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளார வந்து படுத்துக்குவாங்க. செடி வந்து வீட்டுக்குள்ளாரெல்லாம் முளைக்குது பாருங்க. இப்ப நான் வந்து இட்லி வந்து எப்படி அரிசி வைக்கிறேன்னு பாருங்க. இது வந்து ரேஷன் அரிசி, இது ரேஷன் அரிசி வந்து பச்சை அரிசி வந்து நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன். பச்சை அரிசி வந்து ஒரு காப்பு ஒன்று பச்சரிசி ஒண்ணு பச்சரிசி வந்து புழுங்கரிசி 4 பச்சரிசி 1 போட்டேன், புழுங்கரிசி வந்து 5 போட்டுக்கிறேன். 5 காப்பிடி அதே மாதிரி இப்ப வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து இட்லி ஊற போறேன். இப்போ இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலைல நான் தூங்கி எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் வந்து மாவை ஆட்டிடுவேன். இல்லைனா காலையில் ஊற போட்டால் அது வந்து ஒரு பொழுதே ஆட்டுற மாதிரி இருக்குது. இப்படி ஊற போட்டுட்டால் ஈஸியாக இருக்குன்றனால நான் வந்து அம்மா வந்து தண்ணி வந்துருதா, அப்போ தண்ணி வரும்போதே பாத்திரம் அழகிறது துணி துவைக்கிறது அந்த வேலையை பார்த்துக்கிட்டே மாவும் போட்டோம்னா மாவு ஓட்டிடும் அதெல்லாம் அந்த வேலையும் முடிச்சதுனால காலையிலே அதை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நைட்டுக்கு வந்து இட்லி சுடுறதுக்கு சௌகரியமா போயிடும். அதனால தான் இது மாதிரி தான் நான் ஊற போட்டிருக்கிறேன். நாளைக்கு இட்லி சுட்டுட்டு இட்லி வந்து எப்படி இருக்குங்கிறது உங்ககிட்ட காட்டுறேன். வந்து 1 காப்பிடி பச்சை அரிசி, 5 காப்பிடி புளுங்கரிசி போட்டிருக்கிறேன். வேற குண்டரிசி கிடைச்சிச்சு, அதுவும் போன மாசம் போட்டாங்க, இந்த மாசம் கிடைக்கல. இந்த இன்னைக்கு நான் வேலை விட்டு வந்தோடனே போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன். சரி வந்து அரிசி குண்டரிசி போட்டிருப்பாங்க வாங்கிட்டு வரலாம்னு. அதனால இன்னைக்கு ரேஷன் கடை வந்து நாளைக்கு தான், இன்னைக்கு வந்து இல்லை, ரெண்டு பக்கம் போடுறாங்க, அதனால வந்துட்டேன் நான். நாளைக்கு ரேஷன் கடைக்கு போகணும். அப்புறம் வந்து நாளைக்கு இட்லி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். பாய்.